Hi friends, welcome to Leela's studio. இன்னைக்கு நான் 36 chest blouse ஓட sleeve pattern காட்ட போறேன். Okay? So sleeve length 4.5 inches, armhole round வந்து 16 inches, round arm வந்து 12.5 inches, cap height வந்து 3.75 inches. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நம்ம ஸ்லீவ் லெங்க் மார்க் பண்ணலாம். ஸ்லீவ் லெங்க் வந்து 4.5 இன்சஸ். ஓகே, ப்ளஸ் நம்ம வந்து இங்கே கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணதுக்கு கீழே விட போகிறோம், அது வந்து 1 1/2 இன்ச். ஓகே, அது போக இங்கே வந்து 4.5 இன்சஸ், அப்புறமா 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ். ஓகே, அதை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை லைன் ஜாயின் பண்ணேன். இது வந்து நம்ம ஸ்லீவோட ஹெம் ஃபோல்டிங்க்கு நான் இங்க விட்டுருக்கிறேன். இது அப்படியே நான் விட்டுட்டேன், ஏன்னா இது ஸ்ட்ரெயிட்டா இங்க லைன் டிரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இங்க சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்குறோம்ல 4.5 லெங்க், அதுல ஒரு லைன் டிரா பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் ஹெம் இருக்குல்ல, அது எவ்வளவுன்னா 12 இருக்குது, 12.5. ஸோ அப்போ 6.25 தான் ஸ்லீவோட ஓப்பன். ஸோ அது இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேப் ஹைட் பார்க்கணும். கேப் ஹைட் வந்து 3.75, இங்கே இருந்து வச்சுக்கோங்க, 3.75 இங்கே வருது. ஸோ இங்கே மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு இங்கே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. ஓகே, இது வரைஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து 16 இன்சஸ், அதோட பாதி வந்து 8 இன்சஸ். ஸோ 8 இன்சஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே வரைக்கும் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே வந்து 8 இன்சஸ். அப்புறம் இப்போ இதுவும் இங்கேயும் ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதுக்கு சீம் அலவன்ஸ், சைட் சீம் அலவன்ஸ் நம்ம எவ்வளோ கொடுத்துருந்தோம்னா 1 1/2 இன்சஸ் தான் நம்ம பிளவுஸ்க்கு கொடுத்துருந்தோம், அதே 1 1/2 இன்சஸ் நம்ம இங்கேயும் கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் உள்ள மிட் பாயிண்ட் பார்க்கணும். இப்போ வந்து இதுதான் இந்த பைசெப்ஸ் எடை ஆக்சுவலி. ஸோ இங்கே வந்து லெங்க் பார்க்கணும் எவ்வளோ இருக்கு, 7 இன்சஸ் வருது இல்லையா. இப்போ இதோட மிட் பாயிண்ட் வைக்கணும். மிட் பாயிண்ட் வந்து எவ்வளவு, 3.5 இன்சஸ். ஓகே, பட் 3.5ல இருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே இன்னொரு பாயிண்ட் இப்படி வைங்க. ஓகே, இப்போ நம்ம இங்கேருந்து இங்கே பார்த்தது மாதிரி இந்த பக்கமும் பார்க்கணும், இந்த கேப் ஹைட்லையும் பார்க்கணும் எவ்வளோ வருதுன்னா 3 1/4 இல்லையா, 3 1/4க்கு 1/2 வந்து 1.8 வருது. ஓகே, அதை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயும் ஒரு 1/2 இன்ச் மேலே ஒரு மார்க். ஓகே, இப்போ நம்ம இந்த பாயிண்ட் 1/2 இன்ச் மேலே எடுத்துருக்கோம்ல, இந்த பாயிண்ட்ல ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோ ட்ரா பண்ணால் போதும். அதுக்கப்புறம் இங்கே இருந்து 1/2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோல, இப்போ இங்கேயும் அதே மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணி இந்த பாயிண்ட் மீட் பண்ணணும். எதுக்குன்னா இதுதான் நம்ம ஸ்லீவோட ஷேப் கொடுக்க போறோம் இந்த பாயிண்ட்ல. ஓகே, இங்கே இருந்து ஒரு 1/2 இன்ச்க்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். ஓகே, இங்க ஒரு 1/2 இன்ச்க்கு இங்க ஒரு பாயிண்ட், அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து இங்கேயும் ஒரு 1/2 இன்ச்க்கு பாயிண்ட். ஓகே, வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணணும், பேட்டர்ன் மாஸ்டர் வச்சு கனெக்ட் பண்ணலாம் பாயிண்ட். ஓகே, இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் அண்ட் இந்த பாயிண்ட். ஓகே, ஸோ இப்படியே கனெக்ட் பண்ண அப்புறமா இங்கே நீங்கள் ஒரு ஷேப் இங்கே அப்படியே கொடுக்கணும், இப்படி எடுத்து இப்படி கொடுக்கணும், இப்படி இப்படி வரும். ஓகே, ஸோ நான் அதை பென்னிலேயே ட்ரா பண்ணிடுறேன். இது வந்து பேக் ஆம்ஹோல் கர்வ். ஸோ நம்ம இப்போ ஃப்ரண்ட் ஆம்ஹோல் ஷேப் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணோம்னா இங்கே இந்த பாயிண்ட்லேருந்து
3/4 இன்ச் கீழே கொண்டு வரலாம் மார்க் பண்ணலாம் ஓகே இங்க மார்க் பண்ணீங்க மார்க் பண்ணிட்டு இப்போ இதே பேட்டர்ன் மாஸ்டர் வெச்சிட்டு இங்க இப்படி இங்க ஸ்ட்ரைட் இருக்குல்ல இந்த ஸ்ட்ரைட் இங்க இருந்து அப்படியே இங்க கொண்டு வந்து இங்க மீட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து இத இப்படி எடுத்துட்டு இந்த பக்கமா வெச்சிட்டு இங்க வந்து இது இப்படி ஷேப் பண்ணுங்க இந்த பாயிண்ட்ல மீட் இங்க வந்து இங்க இங்க இருக்குல்ல இங்க இருந்துல இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் நம்ம மீட் பண்ணோம் பேக் வெச்சிருக்கோம்ல அந்த பாயிண்ட்ல இருந்து அப்படியே கொண்டு வந்து இப்படி ஓகே சோ திஸ் இஸ் தி ஃப்ரண்ட் ஆர்மோல் கர்வ் அது பேக் ஆர்மோல் கர்வ் இப்போ நம்ம என்ன பண்ணனும்னா இப்போ நம்ம இப்போ இது ஆக்சுவலி கட் பண்ணனும் கட் பண்ணும்போது இதுதான் ஸ்லீவ் ஹெம் இருக்குல்ல ஸ்லீவ் ஹெம்மோட ஃபேசிங் இது அதனால நம்ம இதையும் சேர்த்து கட் பண்ணணும் இது சேர்த்து கட் பண்றதுக்கு நம்ம இங்க ஃபோல்ட் பண்ணிட்டு அப்புறமா கட் பண்ணணும் சோ அது நம்ம என்ன பண்ணனும் இப்படி இங்க ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபேப்ரிக்ல கூட நம்ம வைக்கும்போது நம்ம பேட்டர்ன் இப்படியே எடுத்துட்டு கூட கட் பண்ணலாம் இப்படி வெச்சிட்டு நாம இங்க இப்படி கட் பண்ணனும் முதல்ல ஓகே அதுக்கு அப்புறம் இது ஓபன் பண்ணிடுங்க ஓபன் பண்ணா இது கரெக்ட்டா நம்ம பின்னாடி வைக்கும்போது சோ நான் இப்போ இத கட் பண்றேன் நீங்க பாருங்க முதல்ல வந்து பேக் ஆர்மோல் கர்வ் கட் பண்ணுங்க இப்போ நீங்க இது ஓபன் பண்ணிட்டு இப்போ இந்த ஃப்ரண்ட் ஷேப்ப கட் பண்ணிடுங்க சோ இது வந்து ஃப்ரண்ட் ஆர்மோல் கர்வ் இது பேக் ஆர்மோல் கர்வ் ஓகே சோ இது ஓபன் பண்ணா இப்படி இருக்கும் ஸ்லீவ்ஸ் இந்த இடம் நல்ல அழகா கர்வ் ரவுண்ட் அப்படி அழகா வரணும் ஓகே சோ திஸ் இஸ் தி ஸ்லீவ் பேட்டர்ன் ஃபார் 36 செஸ்ட் ஸ்லீவ் ஓகே இது வந்து கட் 2 நெக்ஸ்ட் வந்து இதுல நம்ம நாட்ச் போடலாம் எங்கங்க நாட்ச் போடணும்னு போடலாம் ஓகே இங்க அப்புறம் இங்க முக்கியமா இந்த சென்டர்ல என்ன இது வந்து இது வந்து வேற ஏதோ பேட்டர்ன்ல உள்ள பழைய லைன்ஸ் அது 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 பார்க்க வேண்டாம் நீங்க இது மட்டும் பாருங்க பார்த்துட்டு இப்போ நீங்க ஓபன் பண்ணீங்கனா உங்களுக்கு தெரியும் இதுதான் ஸ்லீவ் பேட்டர்ன் ஓகே சோ இது ஃபோல்ட் பண்ணி இப்படி போய்டும் சோ திஸ் இஸ் தி ஸ்லீவ் பேட்டர்ன் ஃபார் 36 ப்ளவுஸ் ஓ முக்கியமா இது ஆர்மோலுக்கு மெஷர் பண்ணணும் மெஷர்மெண்ட் சரியா இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா 16 இன்ச்சஸ் வருது இல்லை 16 இன்ச்சஸ் ஆர்மோல் கர்வுக்கு நமக்கு ஹாஃப் வந்து 8 இன்ச்சஸ் வரணும் ஸோ அது 8 இன்ச்சஸ் இருக்குதானே இங்கே இருந்து பார்க்கணும் இங்கே இருந்து இப்படி வச்சு இங்கே பாருங்க இப்படி இங்கே வச்சுட்டு வரலாம் ரொம்ப ஓரமாக வைக்கக்கூடாது பிகாஸ் அங்கே ஸ்டிச்சிங் சீம் எல்லாம் வரும் சார் இங்கே பாருங்க கரெக்டாக இருக்கா 8 இன்ச்சஸ் ஸோ நம்ம பேக் இது பேக் பேட்டர்ன் இது ஃப்ரண்ட் பேட்டர்ன் இது வந்து இதோட வேஸ்ட் பட்டி இது வந்து ஸ்லீவ் பேட்டர்ன் ஓகே ஷார்ட் ஸ்லீவ் பேட்டர்ன் ஸோ எல்லாமே முடிஞ்சிடுது ஓகே ஸோ இதே மாதிரி நீங்கள் பேட்டர்ன் கட் பண்ணி ஸ்டிச்சிங் வந்து நான் ஒரு வீடியோ காட்டுறேன் ஸ்டிச்சிங் 34 செஸ் சைஸ் அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் Okay, thank you.